கொல்லிமலை அப்படின்னாவே அமானுஷ்யத்தின் மறு உருவம் இல்லை மர்மத்தின் மறு உருவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொல்லிமலைக்கு போகக்கூடிய வழியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தும் பயமும் நிறைந்தது. கொல்லிமலையில் பல மர்மங்கள் இருந்தாலும் சில மர்மங்கள் மக்களால் ரொம்ப கூர்மையாக பார்க்கப்படுது. அந்த மர்மங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய மூலிகைகள், சித்தர் குகைகள், கூடுவிட்டு கூடு பாயும் சக்தி, தங்கமாக மாற்றும் சித்தர், இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனுக்கும் கொல்லிமலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த தொடர்பு என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அல்டிமேட் மெசேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் இமீடியட்டாக வந்து உங்களை ரீச் பண்ணோம். கொல்லிமலையில் பல புரியாத புதிர்கள் இருந்தாலும் அந்த முதல் புதிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய மூலிகைகள். இந்த மாய மூலிகைகள் அப்படின்றது ஒரு சாதாரண மூலிகை செடி அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாய மூலிகை அப்படின்றது வந்து ஒரு மனிதனை மாயமாக மறைக்கக்கூடிய இயல்பு கொண்ட ஒரு மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாய மூலிகையை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து மாயமாக மறைஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள், அதாவது கொல்லிமலையில் வாழக்கூடிய ட்ரைபல் பீப்புள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாய மூலிகை வந்து சாதாரணமாக எல்லார் கண்ணிலையுமே படாதான். இந்த மாய மூலிகைகளை நான் ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு அமானுஷ சக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த மாய மூலிகை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குகைகளில் இருக்கக்கூடிய, அதாவது கொல்லிமலை குகைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பல சித்தர்கள் வந்து இந்த கொல்லிமலையில் மாயமாக மறைஞ்சி வேறு மாதிரி ஒரு ரூபத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை வந்து நம்ம டிவி, ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களாக பார்த்தும் இருப்போம். அதாவது கூடு விட்டு கூடு பாயும் சக்தி, அதாவது ஒரு பாடியில் இருக்கக்கூடிய ஒரு அனிமலோட சோல், அதாவது ஒரு லிவிங் கிரியேச்சரோட சோல் அப்படின்றது வந்து வேறு ஒரு லிவிங் கிரியேச்சருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா. ஸோ இந்த லிவிங் கிரியேச்சர் என்ன நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ அதை வந்து ஒரு வேறு லிவிங் கிரியேச்சரோட பாடியில் வந்து செஞ்சு முடிக்குமா. அதுதான் வந்து கூடு விட்டு கூடு பாயும் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கூடு விட்டு கூடு பாயும் சக்தி படைத்த பல சித்தர்கள் வந்து கொல்லிமலையில் இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் நம்புகிறாங்க. அதை விட ரொம்ப ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறாங்க அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியும். கொல்லிமலையில் ஒரு அமானுஷமான ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அந்த வாட்டர் ஃபாலோட பேர் பார்த்தீங்கன்னா ஆகாஷகங்கை. இது வந்து சாதாரண வாட்டர் ஃபால் அப்படின்னு நினச்சிடாதீங்க, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமானுஷம் நிறைந்த ஒரு வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டர் ஃபாலை ரீச் பண்ணணும் அப்படின்னாலே வந்து நம்ம பல டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி தான் ரீச் பண்ண முடியும். அதாவது பல டிஃபிகல்ட் டெரைன்ஸை கடந்து தான் அந்த வாட்டர் ஃபாலுக்கு ரீச் பண்ண முடியும். அதுவும் நடந்து தான் போனோம், வெஹிக்கிள்ஸ் கிடையாது. இந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணி அந்த வாட்டர் ஃபாலை ஷவர் பண்ணுற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட முதுகில் யாரோ சடார் சடார்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டேன்றாங்களாம். ஸோ அங்கே கவர் பண்ண மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், ராஜராஜ சோழனுக்கும் இந்த கொல்லிமலைக்கும் ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு. அதாவது இந்த கொல்லிமலையில் அறப்புலீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. இந்த சிவன் கோயிலுக்கு ராஜராஜ சோழன் அந்த காலத்திலே பல ஃபண்ட்ஸை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் பர்சனலாக அவரோட ஃபேமிலி வந்து இந்த கோயிலில் வந்து தங்குவாங்களாம், இங்கே இருக்கக்கூடிய சிவனை வந்து வர்ஷிப் பண்ணுவாங்களாம். அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோழக்கால புதையல்கள் வந்து இந்த கோயிலில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லிமலையில் ரொம்ப ஒரு விசித்திரமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர் குகைகள். இந்த சித்தர் குகைகள் அப்படின்றது வந்து கொல்லிமலையில் பல இடத்துல இருந்தாலும் சில இடத்துல இருக்கக்கூடிய சித்தர் குகைகளுக்குள்ளே டூரிஸ்டர்ஸை போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் வார்ன் பண்ணுறாங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்க வார்ன் பண்ணுறாங்க அப்படின்ற க்வெஸ்சன் நம்ம எல்லாருக்கும் வரும். அதுக்கு அவங்க காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் குகைகளுக்குள்ள சித்தர்கள் வந்து மாய ரூபத்தில் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்களாம், அதாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னா அவங்க கோபம் வந்து நம்மளை எரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு டூரிஸ்டர் சொல்லும்போது அங்கே இருக்க நேட்டிவ் பீப்புள் ஒரு ப்ரூஃபை கொடுக்குறாங்க. அந்த ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவ்ஸில் ஒரு பெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கான், அதாவது கல்லால் உருவாக்கப்பட்ட பெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பெட்டோட ஸ்ட்ரக்சர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் தவம் பண்ணுறதுக்கும் தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள் சொல்கிறாங்க. அடுத்தது கொல்லி கோஸ்ட். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், கடவுளுக்கு கோயில் கட்டி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு பேய்க்கு கோயில் அப்படின்றது இந்த கொல்லிமலையில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொல்லி கோஸ்ட் அப்படின்றது ஒரு எந்த ஒரு ஸ்டாச்சுவும் கிடையாதுங்க, இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு டிராயிங் மட்டும்தான். இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லி கோஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு முறை லெவல் லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ எல்லா மக்களும் ஒன்று கூடி இந்த கொல்லி கோஸ்ட் ஃபெஸ்டிவலில் கலந்து கொண்டு கொல்லி கோஸ்ட் அப்படின்றத வர்ஷிப் பண்ணுறாங்க.